வணக்கம் புதுகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா பாதிப்பு அதிகம் ஏற்படக்கூடிய மாநிலங்களாக கண்டறியப்பட்டுள்ள நான்கு மாநிலங்களில் மத்திய குழு நேரில் ஆய்வு பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் புதிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு ஒரு பில்லியன் டாலர் அவசர கால நிதியுதவி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவி உபரியாக உள்ள அரிசியை கொண்டு ஆல்கஹால் அடிப்படையில் புதிய கிருமி நாசினி கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு முடிவு நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தை தாண்டியது உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐநூற்று தொன்னூறாக அதிகரிப்பு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் மருத்துவர்கள் மற்றும் பிற கள பணியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உலகில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தை நெருங்குகிறது உயிரிழப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தை கடந்தது நாட்டில் கொரோனா தொற்றால் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாநிலங்களாக கண்டறியப்பட்டுள்ள மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர் ஊரடங்கு விதிமுறைகள் மீறல் சமூக விலகலை சரியாக கடைபிடிக்காத காரணங்களால் கொரோனா தொற்று அதிகமாக பரவும் வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது குறிப்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் விதிமுறைகள் மீறப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளதால் அவற்றை கண்காணிக்க இரண்டு அமைச்சக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் இன்று சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்து வருகின்றனா் இந்த நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த மும்பை புனே இந்தூர் ஜெய்ப்பூர் ஹவுரா கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை இந்த குழுவினர் நேரில் ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் புதிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஒரு பில்லியன் டாலர் அவசரகால நிதியுதவியை வழங்கியுள்ளது பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் இந்தியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இவ்வங்கி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது இந்த வங்கியின் ஐந்தாவது ஆண்டு நிர்வாக இயக்குநர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது புதுதில்லியிலிருந்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியான நேரத்தில் இந்த நிதியுதவியை அவ்வங்கி செய்திருப்பதாக கூறினார் தற்போதுள்ள நிதியுதவி பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார் கொரோனா அவசர கால நிதியை பிரதமர் நரேந்திரமோடி உருவாக்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் மருத்துவ சமூகத்தினருக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் வாங்குவதற்கு இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறினார் முக்கியமான மருந்துகளை இந்த நெருக்கடியான தருணத்தில் இந்தியா வழங்கியதற்காக இந்த கூட்டத்தில் பேசிய பிரேசில் நிதியமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய வளர்ச்சி வங்கியை உருவாக்கியுள்ளன இந்த வங்கி இந்தியாவில் நான்காயிரத்து நூற்று மூன்று மில்லியன் டாலர்கள் மதிப்பிள்ள பதினான்கு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில நாட்களாக உலக தலைவர்களுடன் விவாதித்து வருகிறார் நேற்று ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்நாட்டில் உள்ள கொரோனா தொற்று நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளைக் கொண்ட நாடுகள் என்றும் பிரதமர் கூறினார் பல ஆண்டுகளாக இரு நாடுகளும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி வருவதை நினைவு கூர்ந்த பிரதமர் அதேபோல் உலகை அச்சுறுத்தும் கொரோனா தொற்றை எதிர்த்து இணைந்து போராடுவோம் என்று பிரதமர் கூறினார் பிரதமரின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனி கொரோனா தொற்றை தடுக்க ஹைட்ராக்சி குளோரோக்யின் பாராசிட்டமல் மாத்திரைகள் மற்றும் எழுபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை ஆகியவற்றை ஆப்கானுக்கு வழங்க இந்தியா முன்வந்ததற்கு ஆப்கான் மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் டன் கோதுமை ஓரிரு நாளில் ஆப்கன் உள்ளது இதேபோல் பிரதமர் நேற்று மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் சோலியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தற்போதைய நிலவரம் குறித்தும் அதனால் சுகாதார மற்றும் பொருளாதாரத்திற்கு எழுந்துள்ள சவால்களையும் கேட்டறிந்தார் இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவுக்கு எப்போதுமே சிறப்பான இடத்தை இந்தியா வழங்கி வருவதாகவும் கொரோனா என்ற பொதுவான எதிரியை எதிர்த்து இணைந்து போராட இரு இடையான உறவுகள் வலுப்பெற வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கடல் வழியாக மிக நெருக்கமான நாடாக உள்ள மாலத்தீவுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவுக்கரம் நீட்டும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் பணிகள் தினமான இன்று மக்கள் நிர்வாகப் பணியில் இருக்கும் அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் நிர்வாகப் பணி அதிகாரிகளின் பங்கு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார் குடிமை பணிகள் தின வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி குடிமை பணிகள் தினத்தை முன்னிட்டு நிர்வாக வரம்புகளை தொலைநோக்கு சிந்தனையுடன் உருவாக்கி வளர்ச்சி சார்ந்த கருணையுடன் கூடிய நடைமுறையை வலியுறுத்திய மாபெரும் தலைவர் சர்தார் பட்டேலுக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் மக்கள் நிர்வாகப் பணிகளில் அனைத்து அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கொரோனா தொற்றை வெற்றிகரமாக இந்தியா முறியடிப்பதை உறுதி செய்வதில் அதிகாரிகள் பங்களிப்பை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி உதவி தேவைப்படுவோருக்கு உதவிகள் அளித்து அனைவரின் ஆரோக்கியமாக இருப்பதை நிர்வாகப் பணிகளில் உள்ள அதிகாரிகள் உறுதி செய்கிறார்கள் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் கொரோனா தொற்றால் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் பொருளாதார ஆலோசனை குழு இம்மாதம் கூட உள்ளது இம்மாதம் மற்றும் ஆகிய தேதிகளில் ஆன்லைன் மூலமாக இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் தலைவர் என் கே சிங் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அடுத்த நிதியாண்டுக்கான வரி வசூல் வருவாய் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் ஆய்வு செய்ய உள்ளது இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் இந்தியா ஒரு சொர்க்கம் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அபாஸ் நக்வி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மற்றும் மத கோட்பாடு உரிமைகள் பாதுகாக்கப்படுவதாக தெரிவித்தார் நாட்டில் நிலவும் யதார்த்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அனைவரும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பு மக்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் வழிபாட்டு தலங்களில் தனி மனித இடைவெளி அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க ரமலான் மாத தொழுகையை இஸ்லாமிய மக்கள் அவரவர் வீட்டிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் நக்வி வலியுறுத்தினார் இந்திய உணவுக்கழக் கிடங்குகளில் உபரியாக உள்ள அரிசியை ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்கவும் பெட்ரோலில் கலக்க எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது உபரி எரிபொருளுக்கான தேசிய கொள்கையின்படி எதிர்பார்த்ததை விட உணவு தானியம் அதிகமாக கிடைக்கும்போது அந்த தானியங்களை கொண்டு தேசிய உபரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் அனுமதியுடன் எத்தனாலாக மாற்ற அனுமதிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் நடைபெற்ற தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் கூட்டத்தில் இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து உபரி அரிசியை பெற்று ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது இதேபோல் பெட்ரோலில் கலப்பதற்கு எத்தனாலாக அவற்றை மாற்றவும் அனுமதி அளிக்க அந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் உணவகங்கள் மற்றும் வாகனங்களை பழுதுபார்க்கும் கடைகளின் பட்டியலை மத்திய நெடுஞ்சாலை ஆணையம் தனது வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்றை தடுப்பதற்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய பணிகளுக்காக வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இந்த வசதியை மத்திய அரசு செய்து கொடுத்துள்ளது மேலும் சாலையோர உணவு விடுதிகள் வாகனங்களை பழுதுபார்க்கும் கடைகள் குறித்த விவரங்களை வாகன ஓட்டிகள் பெற ஏதுவாக நாடு தழுவிய ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று என்ற தொலைபேசி எண்ணையும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் சிறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் விமானங்கள் மூலமாக ஐநூற்று ஏழு டன் மருந்துப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன இதற்காக முன்னூற்றொரு விமானங்கள் இயக்கப்பட்டிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் நூற்று எண்பத்தி ஏழு விமானங்கள் ஏர் இந்தியா மற்றும் அந்நிறுவனத்தின் துணை நிறுவனமான அலையன்ஸ் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமானவை மலைகள் நிறைந்த ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய பகுதிகளுக்கும் தொலைதூரம் உள்ள தீவுகள் மற்றும் வடகிழக்கு பகுதிகளுக்கும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மருந்து மற்றும் இதர அத்தியாவசியப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் பணியிலும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டன ஏர் இண்டியா மட்டுமல்லாமல் தனியார் விமான நிறுவனங்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டன கோவிட் தொற்று குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்தி மற்றும் பொய்யான தகவல்களை முறியடிக்க பத்திரிகை தகவல் தனி பிரிவு இயங்கி வருகிறது வாட்ஸ்ஆப் முகனூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கோவிட் தொற்று மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மருந்துகள் தொடர்பாகவும் சில நேரங்களில் உறுதிப்படுத்தப்படாத மற்றும் பொய்யான தகவல்கள் பரப்படுகின்றன இவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் சரியான தகவல்களை பத்திரிகை தகவல் அலுவலகம் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக அவ்வப்போது வழங்கி வருவதோடு வதந்தி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது தேசிய அளவில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் பத்திரிகை தகவல் அலுவலக பிரிவுகள் இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளன இந்த அலுவலகத்தின் ட்விட்டர் முகநூல் ஆகியவற்றில் உண்மையான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன சமூக வலைதளங்களில் வந்த தகவல்கள் ஒலி ஒலிகாட்சிகளின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள பொதுமக்கள் ஆன்லைன் வாயிலாக ஃபேக்ட் செக் டாட் பிஐபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வலைத்தளத்திற்கு அனுப்பலாம் அல்லது ஒன்பது ஒன்று எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் பிஐபி ஃபேக்ட் செக் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலிலும் அனுப்பி உண்மையை தெரிந்து கொள்ளலாம் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை பேர் குணமடைந்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டிலேயே மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பேர் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர் இன்று ஒரே நாளில் புதிதாக பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புனேயில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் செவிலியர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தில்லியில் மேலும் நூற்று பத்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு இரண்டாயிரத்து எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் தில்லி காசியாபாத் எல்லைப் பகுதி சீல் வைக்கப்பட்டுள்ளது கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பணியாற்றி வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருடன் தொடர்பில் இருந்த நூற்று இருபத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தில்லி மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனா் பேர் உயிரிழந்தனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று பேர் பாதிக்கப்பட்டு நூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அம்மாநிலத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது புதிதாக ஐந்து பேர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் மிகவும் எளிமையாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் இவர்களுக்கு ஆளுநர் பிரமாணம் செய்து வைத்தார் குஜராத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து நூற்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆக்ராவில் புதிதாக இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கூறியுள்ளார் இவர்களுடன் தொடர்பில் இருந்த பதினான்கு பேர் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆந்திர பிரதேசத்தில் எழுநூற்று இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தெலங்கானாவில் எண்ணூற்று எழுபத்தி மூன்று பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இவர்களில் நூற்று தொன்னூறு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்துள்ளனர் அண்டை மாநிலமான கேரளாவில் நானூற்றி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக கேரளா உள்ளது அங்கு மூன்று பேர் மட்டுமே இதுவரை உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவிலும் எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு நூற்று பன்னிரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் அம்மாநிலத்தில் உள்ள முப்பது மாவட்டங்களில் பத்து மாவட்டங்களில் கொரோனா தொற்று இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆயிரத்து ஐநூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் பேர் குணமடைந்தனர் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் மாநிலத்தில் கொரோனா தொற்று இரண்டாம் நிலையிலேயே உள்ளதாகவும் சமூக அளவில் பரவவில்லை என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் எடுக்கப்பட்ட சோதனையில் சமூக அளவில் கொரோனா தொற்று பரவவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த பேருக்கு டெஸ்ட் பேர் பேர் சோ மொத்தம் பாசிட்டிவ் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் தமிழகத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபது இன்னைக்கு மட்டும் டிஸ்சார்ஜ் வந்து நாற்பத்தி ஆறு பேர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் நேற்று டிஸ்சார்ஜ் பண்ணோம் முந்த நாளும் டிஸ்சார்ஜ் பண்ணோம் மாநிலத்திலேயே சென்னையில் அதிகபட்சமாக முன்னூற்று மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ராயபுரம் மண்டலத்தில் தொன்னூற்றி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது திருவிக்கா நகரில் முப்பத்தி ஒன்பது பேருக்கும் தேனாம்பேட்டை மண்டலத்தில் முப்பத்தி எட்டு பேருக்கும் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் முப்பத்தி ஏழு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஏதுவாக தமிழக முதலமைச்சரின் ஆணைப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அத்தியாவசியப் பொருட்கள் மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளாா் மதுரையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்க்கும் வகையில் நியாயவிலைக் கடைகளில் பத்தொன்பது மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை ஐநூறு ரூபாய்க்கு மக்களுக்கு வழங்கும் விற்பனையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் பத்து லட்சம் தொகுப்புகள் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் உலகம் முழுவதும் பரவி வரும் கொரோனாவை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் இந்த மளிகை பொருட்கள் தொகுப்பு கூட்டுறவு விற்பனை அங்காடிகளிலும் கிடைக்கும் என அவர் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாத்திரக்கடை துணிக்கடை ஆகியவை திறக்கப்பட்டுள்ளதால் கொரோனா தொற்று ஏற்படுமோ என்ற அச்சம் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பது வீடுகளில் உள்ள சுமார் எட்டாயிரம் பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் தினசரி காய்கறி சந்தை செயல்படுவதால் சந்தைகளுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் மேலும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் காய்கறி சந்தைக்கு அழைத்து வருவதால் கொரோனா பரவ வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதேபோல் அத்தியாவசியமற்ற கடைகள் திறக்கப்பட்டு அங்கு விற்பனை தொடங்கியுள்ளதால் அதிக அளவில் பொதுமக்கள் கூட வாய்ப்புள்ளதாகவும் இதனால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் அஞ்சுகின்றனர் அத்தியாவசியமற்ற கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட பிறகு விதிமுறைகளை மீறியதாக இதுவரை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது இதுவரை ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த பதினாறாம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் உரிமையாளர்களிடம் திரும்ப வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று ஒரே நாளில் முன்னூற்று இருபத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித குலத்திற்கே சவாலாக இருந்து வரும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்தும் பணியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை மறந்து தன்னலம் கருதாமல் பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்ற லட்சியத்துடன் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் தாம் இறைவனுக்கு நிகராக கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பவர்களின் உடல்களை உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்துதான் அடக்கம் அல்லது தகனம் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் உடல் அடக்கம் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட ஒரிரு சம்பவங்கள் தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தால் குண்டர் சட்டம் பாயும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ விஸ்வநாதன் எச்சரித்துள்ளார் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை ஜூன் பன்னிரண்டாம் தேதி திறக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியுள்ளதால் ஜூன் பன்னிரண்டாம் தேதி பாசனத்திற்காக காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என அறிவிக்க என்று கேட்டுக் கொண்டுள்ளாா் முன்கூட்டியே பாசன கால்வாய்கள் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்பட வேண்டுமென்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் அரியலூரில் மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்தான உணவு அவரவர் வீடுகளுக்கே கொண்டு சென்று வழங்கப்படுகிறது இதன் காரணமாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் இம்மாவட்டத்தில் உள்ள ஆறு ஒன்றியங்களில் எழுநூற்று எழுபத்தி நான்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இம்மையங்கள் மூலம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐநூற்று ஒன்பது கர்ப்பிணி பெண்களும் தாய்மார்களும் இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு குழந்தைகளும் பதிவு செய்து பயனடைந்து வருகின்றனர் ஊரடங்கு காலத்தில் இவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வழங்க ஏதுவாக அங்கன்வாடி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ஊட்டச்சத்து உணவை வழங்கி வருகின்றனர் ஊரடங்கு காலத்தில் இத்தகைய நடவடிக்கை தங்களுக்கு பெரும் பயனளித்து வருவதாக தாய்மார்கள் கூறியுள்ளனா் ஊரடங்கு நடைமுறையிலிருந்து அத்தியாவசிய பணிகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் தற்போது செயல்பட தொடங்கியுள்ளன தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு நான்கு டோக்கன்கள் வீதம் நாளொன்றுக்கு இருபத்தி நான்கு டோக்கன்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு காரணமாக தூத்துக்குடியில் மக்கள் பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு செல்வது சிரமமாக உள்ளதால் குறைந்த அளவிலான அலுவலகங்களே இந்த அலுவலகங்களில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அம்மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சராசரியாக ஐநூறு பத்திரங்கள் பதிவாகும் நிலையில் இன்று பதிமூன்று பத்திரங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளது கோவிட் வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறையினர் மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களை கவுரவிக்கும் வகையில் நகை தொழிலாளி சிறிய அளவிலான செத்தஸ்கோப் உள்ளிட்டவற்றை தங்கத்தில் வடிவமைத்து சாதனை படைத்துள்ளாா் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றோர் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவன் நகை தொழிலாளியான இவர் ஷராப் பஜார் பகுதியில் நகை தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் கோவிட் வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் ஈடுபட்டு வரும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் செய்தியாளர்களை கௌரவப்படுத்த அவர் விரும்பினார் அதன்படி ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிகிராம் தங்கத்தில் கோவிட் வைரஸின் வடிவம் துடைப்பம் செத்தஸ்கோப் முகக்கவசம் மைக் போலீசார் பயன்படுத்தும் லத்தி தொப்பி உள்ளிட்டவற்றை வடிவமைத்து சாதனை செய்துள்ளார் அவரது செயலை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டி வருகின்றனர் இதற்கு முன்னதாக இந்திய வரைபடம் மகாத்மா காந்தி அப்துல் கலாம் என்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அரசியல் தலைவர்களின் உருவப்படங்களை குறைந்த தங்கத்தில் வடிவமைத்துள்ளார் மேலும் பி எஸ் எல்வி ராக்கெட் கிரிக்கெட் உலகக்கோப்பை போன்றவற்றையும் சிறிய அளவில் உருவாக்கி இவர் சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கொரோனா என்னும் கொடிய நோய் இப்போது இந்தியா தமிழ்நாடு மற்றும் துறையும் இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இன்று காலை வயல் பணிக்கு சென்று கொண்டிருந்த மூன்று பேர் மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஆலங்குளம் அருகே உள்ள கழுகுநீர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் இன்று காலை உழவுப் பணிக்காக அத்தியூத்து சேர்ந்தமரம் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கார் வேகமாக வந்து மோதியது இதனால் மூவரும் வயல்வெளி பகுதிக்குள் வீசப்பட்டனர் படுகாயமடைந்த இவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதன்முறையாக ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன புதுக்கோட்டை மாவட்டத்தில் யாருக்கும் கோவிட் தொற்று ஏற்படாமல் இருந்தது இந்நிலையில் அரிமளம் ஒன்றியத்தில் உள்ள மிரட்டுநிலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர்களுக்கு அறிகுறிகள் இருந்ததால் புதுக்கோட்டையில் உள்ள சிறப்பு மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர் ரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மிரட்டுநிலை கிராமம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சீல் வைக்கும் பணியை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் உலகம் முழுவதும் கொரோனாவால் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தை கடந்துள்ள நிலையில் தற்போது பதினாறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனா் கோவிட் வைரஸ் தொற்று உலகளவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழப்பு நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு ஆக உள்ளது அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் நியூயார்க் நகரில் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ரேண்டம் டெஸ்டிங் எனப்படும் பரவலாக்கப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள மாகாண அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதனிடையே ஊரடங்கை கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் போராடத் தொடங்கியுள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது உயிரிழப்பு இருபதாயிரத்து எண்ணூற்று இரண்டாக உள்ளது கடந்த சில வாரங்களில் குறைவான உயிரிழப்பு பதிவானதாக அரசு தெரிவித்துள்ளது அந்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனா் நாளுக்கு நாள் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதால் விரைவில் இத்தொற்றிலிருந்து தங்கள் நாடு விடுபடும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் பிரிட்டனில் நேற்று நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது அரசின் நடவடிக்கையால் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக நிதியமைச்சர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் பிரான்சிலும் நேற்று மிக குறைந்த அளவே உயிரிழப்பு பதிவாகியுள்ளது நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையின் பலனை பெற்று வருவதாக பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் ஒரு லட்சத்து ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் உயிரிழந்தனர் எனினும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன ஜெர்மனி டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன அதே நேரம் புதிதாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிலைமை சீரடைய சில மாதங்கள் பிடிக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் துருக்கியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு முப்பத்தி ஓரு மாகாணங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அதிபர் அறிவித்துள்ளார் அங்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாக அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் நேற்று புதிதாக எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாத நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்தாக உள்ளது சிட்னி நகரில் உள்ள மூன்று கடற்கரையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நியூசிலாந்தில் ஊரடங்கு உத்தரவு அடுத்த வாரம் முதல் தளர்த்தப்படும் என்று பிரதமர் ஜெசந்தா தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது வெளிநாட்டு பணியாளர்களிடம் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதால் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிபராக பொறுப்பேற்ற கோத்தபய ராஜபக்சே நாடாளுமன்றத்தை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி கலைத்து உத்தரவிட்டார் நாடாளுமன்ற தேர்தலை வரும் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் புதிய தேதியை முடிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையம் நேற்று ஆலோசனை நடத்தியது இதில் தேர்தலை இரண்டு மாதங்கள் கழித்து ஜூன் இருபதாம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்குமாறு ராஜபக்ஷேவை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டது உச்சநீதிமன்றத்தின் தலையீடு தேவையில்லை என்று கோத்தபய ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார் கோவிட் வைரஸ் தொற்று பரவல் குறித்து தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனோம் தெரிவித்துள்ளார் கோவிட் வைரஸ் தொற்றால் அமெரிக்கா கடும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்க தவறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தாா் மேலும் உலக சுகாதார அமைப்புக்கான நிதியை நிறுத்தி உத்தரவிட்டார் இந்நிலையில் ஜெனீவாவில் விளக்கம் அளித்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனோ பரவல் ஏற்பட்டது முதலே மிகவும் கொடுமையான இந்த தொற்றை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார் அமெரிக்காவை சேர்ந்தவர்களும் தங்களுடன் இணைந்து பணியாற்றும் நிலையில் தாங்கள் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் இதேபோல் உலக நாடுகளுக்கும் தேவையான எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் கூறினார் கோவிட் தொற்றை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று உலக நாடுகளை அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மற்ற இடங்களில் பரவலாக வறண்ட வானிலையை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதிப்பு அதிகம் ஏற்படக்கூடிய மாநிலங்களாக கண்டறியப்பட்டுள்ள நான்கு மாநிலங்களில் மத்திய குழு நேரில் ஆய்வு பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் புதிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு ஒரு பில்லியன் டாலர் அவசர கால உதவி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவி உபரியாக உள்ள அரிசியை கொண்டு ஆல்கஹால் அடிப்படையில் புதிய கிருமி நாசினி கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு முடிவு நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தை தாண்டியது உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐநூற்று தொன்னூறாக அதிகரிப்பு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் மருத்துவர்கள் மற்றும் பிற களப்பணியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உலகில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தை நெருங்குகிறது உயிரிழப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தை கடந்தது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்